காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என திமுக நடத்திய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது அதன்படி தமிழகம் முழுவதும் ரயில் சாலை மறியல் நடத்தப்பட்டது சென்னை அண்ணா சாலையில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் எதிர்க்கட்சியினர் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது மறியலை தொடர்ந்து அண்ணா சமாதி நோக்கி அவர்கள் பேரணியாக சென்று உழைப்பாளர்கள் சிலைக்கு அருகே சாலையில் அமர்ந்து தொடர் கோஷங்களை எழுப்பினர் இதையடுத்து ஸ்டாலினை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளதால் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர்